இன்னைக்கு நம்ம பட்டர் நான் வீட்லேயே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து மின்ட் சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன், அதுவும் எப்படி பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஹோட்டலுங்களில் நான் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க, நம்ம அதை வீட்லேயே நல்ல டேஸ்டியாக எப்படி பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவோட நான் எடுத்திருக்க சின்ன கிண்ணத்தில் 1/2 கிண்ணம் பச்சரிசி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட நான் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டர் நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரே 1 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை உடச்சி இதோட நம்ம சேர்த்துடலாம். ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை லேசாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் நான் இதை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பிஃபோராக 1 ஹவருக்கு முன்னாடியே நான் பிசைகிறேன். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு மேலே அப்படியே தடவி வச்சிடலாம். மாவு 2 ஹவர்ஸ் ஆச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கு, நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம எடுத்து நான் போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ மாவை தேய்ச்சிருவோம். நல்லா நான்க்கு நான் ஷேப்பில் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம ரவுண்டாகவே தேய்ச்சி போட்டுக்கலாம். கல் காஞ்சிருக்கு, இப்போ நம்ம இதை போட்டு இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வருது. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ப்ரௌனாக போட்டு ஆயிலெலாம் போட வேண்டாம். அழகாக உப்பி வருது பாருங்கள், நல்லா சாஃப்டான நான். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பச்சரிசி பவுடர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்டியான நான் வரும். இப்போ நல்ல டேஸ்டியான ஹோம்மேட் பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மின்ட் சிக்கன் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஆயில் காஞ்சிருக்கு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், 1 பிரிஞ்சு இலை. அடுத்தது கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி போட்டு பேஸ்டை போட்டுக்கலாம். நல்லா இது 1 பிரட்டிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த 4 தக்காளியை மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்குவோம். நான் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு மல்லியை நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். தக்காளி பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம புதினா மல்லி அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கணும். இப்போ இதோட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், இதை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கெட்டி தயிரை 1 கிண்ணத்தை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இதோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் கிளறிப்போம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம இதுலேயே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு 1 கொஞ்சம் நேரம் கிளறி விடுவோம். இப்போ பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸை இதோட ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விடலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. மிளகு சீரகம் பவுடர் 1 ஸ்பூன் நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும் நம்ம எடுத்துக்குவோம். 3 விசில் வந்து விசில் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். மின்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட விடலை. பாருங்கள் கிரேவி நல்லா நீட்டாக வந்திருக்கு. நல்ல டேஸ்டியான மின்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மின்ட் சிக்கன் கிரேவி சூப்பரான டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. இதோட கூட மின்ட் சிக்கன் கிரேவி சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.